ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே விலாகு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி புட்டு. ஸோ நிறைய பனானாஸ் இருந்துச்சோ அதனால் வந்து இன்றைக்கி புட்டு அவிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மல் அரிசி புட்டுக்கு பதில் ராகி புட்டு. ஸோ நான் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இடையிலேயே நேந்திர பழம் இருக்குல்ல, அதை வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி புட்டு குழல்லே போட்டு நான் அவிச்சிருவேன். ஸோ நம்ம அவிச்ச நேந்திரம் பழம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக நேந்திரம் பழம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி புட்டு கூடையே போட்டு அவிச்சிருவேன். ஸோ இங்கே எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இது சதீஷுக்கு, இது என்னோட பேட்சு. ஸோ நான் எனக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து அப்படியே விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஷ் வந்து காணிக்க போகிறேன். ஸோ அது வந்து இன்டர்நெட்டில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிஷ்ஷு தான், வேறு ஒன்றுமே இல்லை. பழைய சோறு இருக்குல்ல, அதுவும் அதுக்கு நிறைய சைட் டிஷ்ஷும். அதுக்கு மெயின் சைட் டிஷ் கப்பை. ஸோ மர்ச்சினி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து இன்றைக்கி சதீஷ் காலையில் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பழைய சோறு அது 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 பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கடையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து மகாவோட ஸ்டடி டேபிள் செட்டப்பை வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் நான் அவளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வந்து செட் பண்ணி கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் என் கூட இருப்பாள், நான் அவள் கூட இருப்பேன். அதனால் என்னோடய கம்ப்யூட்டர் டேபிள்லேயே வந்து ஆஃபீஸ் ரூம்லேயே உட்காந்து அவள் படிச்சுட்டு இருந்தாள். பட் இப்போ வந்து அவள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. அதனால் வந்து அவளுக்கு வந்து தனியாகிட்டு ஒரு செட்டப் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ரூம் இருக்குல்ல, ஸோ ப்ளே ரூம்லேயே ஸோ ப்ளே ரூம்லேயே அவளுக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டடி டேபிள் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா அமேசானில். ஸோ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க ஆன்லைனில் வந்து வாங்குறது வந்து நல்லா வருமா அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள இந்த சாலிட் வுட் ஃபர்னிச்சர் எங்கள் ஊரில் அந்தளவுக்கு எனக்கு நாங்கள் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி வுட்டன் ஃபர்னிச்சர் வந்து கிடைக்காது. அப்படி இருந்தாலுமே அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வுட்டன் ஃபர்னிச்சர் வந்து எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சாலிட் வுட். ஸோ அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் அமேசான் தான். இது பெப்பர் ஃப்ரை, இது வந்து அமேசான். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி எனக்கு வந்து ஸ்டடி டேபிளும் வந்து நான் சாலிட் வுட்டில் தான் வேணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து சாலிட் வுட் தான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து அந்த கார்பெண்டர் மேட் வுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கினாலும் சாலிட் வுட்டு தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும். பட் இந்த ஸ்டடி டேபிள் பர்டிகுலர்லி நான் அமேசானில் வந்து இதை வாங்கும்போது 18.5 thousand rupees ஒர்த்து. இந்த சேர் வந்து இங்கே டைனிங் டேபிளில் உள்ள ஒரு சேரை வந்து அது அவளுக்கு இந்த பர்டிகுலர் டேபிளுக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டேபிள். ஸோ ஆக்சுவலி இந்த டேபிள் வந்து ரெண்டு பேர் உட்காந்து வந்து படிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் மகாவுக்கு வந்து தனி ரூம் கொடுத்தாலும் மகாவுக்கும் மஹிக்கும் ரெண்டு பேருமே இந்த ஸ்டடி டேபிள் வந்து ஷேர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உட்கார முடியாதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து செப்பரேட்டாக இருக்குது. இங்கே நான் எடுத்துடுறேன், இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இதை வந்து சைடில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து உள்ளே போட்டு விட்டுருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே எவ்வளோ பெருசு பார்த்தீங்கள்ல. ஸோ ரெண்டு குட்டீஸுமே உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து மூணு ட்ராயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே சாலிட் வுட்டு தான். ஸோ இதில் அவளோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கா. ஸோ உள்ளே விட்டுட்டு ஸோ இந்த டேபிளில் எனக்கு பிடிச்சது அதுதான். குவாலிட்டி சான்ஸே இல்லை, செம்ம குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி ட்ராயருமே வந்து கீழே ரோலிங் இருக்கிறதுனால நம்ம வெளியே வேணா எடுத்துக்கலாம், உள்ள வேணா வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இவளுக்கு வந்து இங்கே ஒயர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷனில் லேப்டாப் வந்து செட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஸோ அவள் வந்து படிக்கும்போது இந்த லேப்டாப் இங்கேருந்து எடுக்கவே மாட்டோம், இது இங்கேயே தான் இருக்குது. இது அவளோட இதுக்குள் உண்டான லேப்டாப்பு. அதுக்கப்புறம் எனக்கு ஏன் மூச்சு வாங்குதுன்னு தெரில. ஸோ மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த பென் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வச்சுருந்த பென் ஸ்டாண்ட் இப்போ மகாவுக்கு வச்சுருக்கேன். அவள் எல்லா பென்சிலையும் கொண்டு வந்து போட்டிருக்கா. ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். இது எக்ஸ்ட்ரா
இன்டர்நெட் ஆக்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அவளோட குளோபும் பிக்கி பேங்கும் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன். அவள்கிட்ட இப்படி தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவள் அவளோட புக்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கான். ஓகே, ஸோ கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய பேர் ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் போடுங்கன்னு. பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒன்றும் இல்லை, புக்ஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு. மேலே அவளுக்கு வந்து அப்போதைக்கு என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் வச்சுருக்கேன். இனி அவளுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக், பெரிய சைஸ் கிளாக் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா வந்து அவளே டைம் பார்த்துக்கிறதுக்கு தக்கன ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசானில். அது இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி இந்த வால்பேப்பர் ஒட்டும்போது இதுக்கு பின்னாடி வந்து இந்த டேபிள் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ எனக்கு பேப்பரும் பத்தலையா, அதனால் நான் இதை வந்து ஒட்டாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஒட்டுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன சைஸ் இந்த பிங்க் கலர் வால்பேப்பர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒட்டிட்டோன்னா இந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இங்கே மேலே பாருங்கள், இதை அவங்களுக்கு காணிச்சினான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து இது லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து மாட்டினோம். ஸோ இது வந்து மகாக்கும் மஹிக்கும் ஒருத்தவங்க வந்து பெயிண்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாக்கும் மஹிக்கும் ஒரு வயசு பிறந்த நாளுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் அவளுக்கு விஷ் பண்ணி சைன் வாங்கியிருந்தோம். ஸோ மஹிக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து சைன் வாங்கியிருந்தோம், அதையும் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பிளே ரூமுக்கு வந்து டபுள் பர்பஸ், ஒன்று மகாக்கும் மஹிக்கும் பிளே ரூம், இன்னொன்று வந்து மகாக்கு என்னது ஸ்டடி ரூம். ஹாய் அவ கிராஃப்ட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். அவ அதை தான் சொல்ல வர. மஹி காணி என்ன சொல்லணும்? நான் அது வாங்கி தரேன் சரியா. அவ இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து போட்டு தந்திருக்கா, அத வந்து அவளுக்கு திங்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும். அது மாடலிங் க்ளே, மாடலிங் க்ளே கலர், அந்தால ஸ்பிஷி, யூனிவர்ஸ் ஸ்பிஷி, அந்தால டேப் வந்து வைட் கலர். மஹி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லிடு செல்லம். மகாக்கு மகாக்கு வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலாக் பண்ணணும் அவளுக்கு. அவளுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கணும் உங்ககிட்ட. ஸோ எனக்கு அவள் வந்து நிறைய பேர் வந்து அவளுக்கு தனி சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஆரம்பித்து கொடுத்துடலான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா வந்து அவள் என்னோட சேனலில் டேக் ஓவர் பண்ணிடுவான். அடுதானே? நினைக்கிறாளோ அதை சொல்லி முடிச்சிருவோம். பாய் சொல்லுங்க. அது நீ சாப்பிட கூடாது, அம்மாக்கு வந்து கப்பை இருக்குல்ல, கப்பை ஒவ்வொரு சைட் டிஷ்ஷா வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கப்பையை வந்து வேக வச்சிடலாம். ஸோ கப்பையோட ஸ்கின்னை வந்து பீல் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு நைஃபை வச்சு நீங்க வந்து லைட்டா உள்ள விட்டீங்கன்னா அதில் உள்ள அந்த ஷெல் மாதிரி இருக்கும், அது வந்து ஈஸியாக அப்படி கலண்டு வந்துடும். ஸோ இப்படி தான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே கட் பண்ணிடலாம். க்யூப் க்யூபாட் கட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் வாஷ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. ஸோ நான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு, ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கப்பை வரவழிக்கிழங்க நல்லா தொளி உரிச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேனில் வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு தக்கன உப்பும் மஞ்சள் பொடியும் மட்டும் போட்டு இதை நம்ம வந்து நல்ல தொலைவாக வேக வச்சு எடுத்துருவோம். ஸோ மஞ்சள் பொடியும் போட்டாச்சு.
தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கப்பை வந்து நல்ல குழைவாக வந்துடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூனாக ஊற்றிடுவேன். யூஸ்வலாக நான் வந்து கூட்டு பண்ணுவேன், ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஜஸ்ட் வந்து வேக வச்ச கப்பை தான் வேணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இது நல்ல குழைவாக, எவ்வளோ குழைவாக வந்திருக்கு பாருங்கள். அதில் ஃபைனலாக நம்ம அந்த கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் விடும்போது அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மரவள்ளி கிழங்கு வந்து என்னோடய ஃபேவரெட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மூடி எடுத்து வச்சிடலாம் உரத்தில். நம்ம மரவள்ளி கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து குவிக்கட்டு ஒரு மாங்காய் பிக்கிள் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெஷ் மாங்காய் வந்து இல்லை என்கிட்ட, அதனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து அடம் மாங்காய். காய வச்ச மாங்காய் வந்து போட்டு நான் வந்து மாங்காய் சீசனில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஜாரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாங்காயில் நம்ம குவிக்கட்டு ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாங்காவை வந்து ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ சில சமயம் அடை மாங்காய் வந்து நம்ம பெரிய பெரிய துண்டாக போடுவோம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டேன். ஸோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் 2 கடுகு, கொஞ்சமாக கடுகு. ஸோ கடுகு வந்து வெடிக்கட்டும். ஸோ கடுகுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் சில்லி பவுடர், அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற மாங்காய், ஸோ இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா அடை மாங்காயிலேயே வந்து உப்பு நிறைய இருக்கும். ஸோ மாங்காவை போட்டு அந்த மிளகாய் எண்ணெயில் நல்லா பரட்டிடும். ஆமாம்மா. ஸோ இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஸோ இந்த மாங்காவை வந்து இந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ட்ரை மாங்காய் பிக்கிள் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே சாலை கருவாடு இருக்குது. ஸோ அதை வந்து தலையும் எடுத்துகிட்டு இந்த சைடில் உள்ள அந்த கட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் ரிமூவ் பண்ணி இதை வந்து, இதில் உப்பு நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து லைட்டாக ஹாட் வாட்டரில் சோப் பண்ணி வைக்க போகிறேன் நான். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சதீஷோட ஃபேவரட் டிஷ்ஷு, பட் எனக்கு வந்து கருவாடு அவ்வளோ பிடிக்காது, சதீஷுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நான் வந்து க்ளீன் பண்ண அந்த கருவாடை வந்து ஒரு தண்ணியில், பச்சை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் சோக் ஆகட்டும், அந்த உப்பெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மசாலா தடவி ஃப்ரை பண்ணோம். ஸோ இப்போ கருவாட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணிடலாம், மேரினேஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உப்பு போட தேவையில்லை, ஏன்னா உப்பு ஆல்ரெடி நிறைய இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, இவ்வளோ தான் நான் போடுவேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் 4 பூண்டு வந்து நசுக்கி போடுவேன். ஸோ காரப்பொடி போட்டுக்கோங்க. ஸோ பூண்டு வந்து நம்ம சதைச்சி வச்ச பூண்டையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை இல்லை, ஷாலோ ஃப்ரை தான், கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெமன் வேணும்னா ஒரு கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வினிகர் அந்த புளிப்புக்கு வேண்டி. ஸோ கருவாடு ஃப்ரை மட்டும் எப்படின்னா நல்ல முறு முறுன்றிருக்கணும், கிறிஸ்பியாக கரெக்ட் முறுக்குன்றிருக்கணும். ஸோ கருவாடு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே மேலே தூவி போட்டுருங்க. ஸோ அதுவும் நல்லா ஃப்ரையாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து நெத்திலி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கொரை கொரப்பாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6 கருவேப்பிலை, 1 கை வந்து 6 பூண்டு, அதுக்கப்புறம் 1 கை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஸோ காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ இப்போ வந்து கொர கொரப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். லைட்டாக 2-3 பல்ஸ் விட்டால் போதும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 2-3 பல்ஸ் வந்து விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, இங்கே எனக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம், இல்லைன்னா வினிகர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம நெத்திலி ஃப்ரைக்குள்ளே மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக வெறி வச்சுட்டேன். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெத்திலி மீன் வச்சுருக்கோம்ல, அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நெத்திலி வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் இந்த நெத்திலி, அதனால் கொஞ்ச நேரம் கிடக்கட்டும். ஸோ அடுத்த பக்கமும் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு இன்னொரு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இந்த மூணுத்தையும் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பழையதுக்கு மேலே போட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து சம்மந்தி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தக்கன மிளகா பொடி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன. ஸோ 1 கை கருவேப்பிலை, 1-5 பல்லு பூண்டு. ஸோ இப்போ இதை வந்து நான் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து நான் கொர கொரப்பாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஸ்டெப் வந்து இந்த தண்ணி விடக்கூடாது, கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன். ஸோ நம்மளோட காரசாரமான தேங்காய் சம்மந்தி ரெடி. ஸோ யூஸ்வலாக வந்து மோர் மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வறுத்துக்கோங்க. மோர் மிளகாய் எங்கிட்ட இல்லாததுனால நான் வந்து சீனரிக்காய் வத்தல் இருக்குல்ல, சீனரிக்காய் வத்தல் வரைக்கேன். ஸோ இது வந்து நம்ம அது கூட சாப்பிடும்போது கொஞ்சம் கரெக்ட் முளக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னோடய உப்பு போட்ட மாங்காய், உப்பு மாங்கான்னு நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் தனியாக. ஸோ அதை எடுத்து பவுல் வச்சுருவேன். ஸோ உப்பு மாங்காய், உப்பு மாங்காயும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லஞ்ச் மீல், லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பழைய சோறு நல்ல உப்பு போட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு. ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் கறி வந்து நம்ம அன்னைக்கு வச்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்து முந்தின நாளைக்கு உள்ளது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் நேற்று வச்ச மீன் குழம்பை வந்து நல்ல சுண்ட அடுப்பில் வச்சு சுண்ட வத்த வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது நம்மளோட மாங்காய், அடமாங்காய் இருந்துச்சுல்ல அந்த அடமாங்காயில் போட்டு அந்த ஊறுகாய், அதுக்கப்புறம் நம்மளோட பூண்டு, மிளகாய், சம்மந்தி, இது வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அது அப்புறம் உப்பு மாங்காய், தயிர், கெட்டி தயிர், இது வந்து நெத்திலி வறுவல், அதுக்கப்புறம் இது வந்து கருவாடு ஃப்ரை, சீனரிக்காய் வத்தல்,
அதுக்கப்புறம் நம்மளோட கப்பு. ஓகே, ஸோ நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு குழிவாட்டு ஒரு தட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய சோறு போட்டுருவோம். சோற்று போட்டுட்டு அதுக்கு மேலே தயிர் வச்சுருக்கோம்ல, இந்த தயிரை ஊற்றிடலாம். ஸோ தயிர் வந்து ஒரு ஒரு லேடல் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் அது நல்லது, புளிப்பாக தயிர் இருக்கும்போது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளோட மாங்காய் ஊறுகாய், அப்புறம் நம்மளோட சம்மந்தி. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு மாங்காய் இருக்குல்ல, இந்த உப்பு மாங்காய் கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கருவாடு, நெத்திலி மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சீனரிக்காய் வத்தல், அதை நான் தட்டத்தில் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. ஸோ ஹெல்த்தியான காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லஞ்சு முடிச்சது தான் உண்டு. ஸோ ஆக்சுவலி வந்து காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், லஞ்ச் முடிச்சுட்டு வந்து இங்கே ஷாப்பிங் போகணும், க்ரோசரி ஷாப்பிங்னு சொல்லியிருந்தேன்ல. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லஞ்சு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த பழைய சோறு, அப்புறம் வந்து கப்பை, அதுக்கப்புறம் அந்த ஊர்கெல்லாம் வச்சு சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டுட்டு வயிறு பயங்கர ஃபுல்லு, நேராக போய் தூங்கிட்டேன். ஸோ தூங்கிட்டு முழிச்சு பார்க்குறேன், டைம் வந்து 7:15 போல் ஆயிடுச்சு. சதீஷும் என்னை எழுப்பவே இல்லை. நான் ஒரு 3 மணி போல் தூங்க போயிருப்பேன், பயங்கர தூக்கம். ஸோ யூஸ்வலாக மத்தியானம் நான் தூங்க மாட்டேன், பட் இன்றைக்கி வந்து என்னமோ தெரில தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து க்ரோசரி பிக்கப், க்ரோசரி ஷாப்பிங் போகிற பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ காலையிலேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு இருந்தேன் போகணும் அப்படின்னு. இப்படி தான் ஆகும் சம்டைம்ஸ், போகணும். இது வந்து 3 நாளாக போட்டுட்ருக்கோம் இந்த பிளானை, போகணும்னு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால போகவே முடியல. பட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக போகணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. பட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே கிளம்பி போயிடுவேன். அப்போ நான் உங்களுக்கு ப்ளாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் வந்து ரொம்ப லைட், ஏன்னா வந்து லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி தான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். குட்டீஸ்க்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லாட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், அது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப லேசியாக போச்சு, பார்த்து தூங்கி எடுத்துகிட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.